எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு ஆடி ஒண்ணுங்க. இதுக்கப்புறம் வர நாட்கள் எல்லாமே வந்து பண்டிகை காலம் தான். ஆடி போறோம், ஆடி 18, இந்த மாதிரி வரிசையா பண்டிகை இங்க வர ஆரம்பிச்சிரும். அதனாலதான் ஆடி ஸ்டார்டிங்ல இவ்வளவு இதா ரெடி ஆயிட்டீங்க. மேக்கப் பண்ணிருக்கங்க இல்லையா? மேக்கப்ல கலர் கலர் நெத்தில போட்டு. ஆமா ஆமா, இன்னைக்கு தேங்காய் சுட்டு பண்டிகை எல்லாம் கொண்டாட போறோம்ல, அதனாலதான் இந்த மேக்கப். ஏன் தேங்காய் சுடுறோம் இன்னைக்கு? இன்னைக்கு ஏன் தேங்காய் சுடுறேன்னா, இந்த சேலம், ஈரோடு, நாமக்கல், எங்கள் ஊர் சைடு, இந்த சைடு எல்லாமே வந்து இந்த ஆடி ஒன்றுக்கு வந்து தேங்காய் சுட்டு அதில் வந்து கொஞ்சம் பூரணம் போட்டு தேங்காய் சுட்டு அதை பிள்ளையாருக்கு முன்னாடி வச்சு அதை ஒரு ரெண்டாக உடச்சி அதை நாங்கள் சாமி கும்பிட்டு சாப்பிடுவோம். வந்து தேங்காய் சுட்டு சாப்பிடுவோன்றது தெரியும், ஆனால் ஏன் சாப்பிட்றன்ற ரீசன் அதை தான் சொல்கிறேன் நான் இப்போ நான் உங்ககிட்ட. அதுக்குள்ளே ஏன் வருஷம் அவசரப்படுறேன். இந்த இந்த ஆடி 1ஆம் தேதி தான் வந்து பாரத போர் வந்து ஆரம்பமானுச்சுங்க. மகாபாரத போர் வந்து இன்னைக்கு 1ஆம் தேதி ஆரம்பிச்சு 18ஆம் தேதி முடிஞ்சிச்சு. 18 நாள் போர்க்களம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது வந்து முதல் ஏதோ ஒரு காரியம் ஆரம்பித்தாலும் ஒரு எலுமிச்சை பழம் கட் பண்ணி போடுவோம், ஏதாவது ஒரு காவு கொடுப்போம்ல, அது மாதிரி அந்த போர் ஆரம்பிக்கும் போது வந்து அந்த பாரத போர் ஆரம்பிக்கும் போது பஞ்சபாண்டவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அரவான் ஒருத்தரை வந்து காவு கொடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த போரை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அந்த ஒரு கான்செப்டுக்காக நாம் எங்கள் ஊர் சைடு வந்து தேங்காயை வந்து அந்த மாதிரி ஒரு இதாக நினச்சி தேங்காயை வந்து சுட்டு அதை வந்து பிள்ளையாருக்கு முன்னாடி வந்து உடச்சி அதை வந்து இதாக இன்னைக்கு 1ஆம் தேதி அந்த போர் ஆரம்பிக்குதுல்ல, அதுக்காக வந்து 1ஆம் தேதியை வரவேற்கிறதுக்காக அந்த தேங்காயை உடச்சி நாங்கள் சாமி கும்பிட்டு இந்த 1ஆம் தேதியை வரவேற்கிறது. அதுக்கு தான் தேங்காய் சுடுறது. ஒரு இது பயனுக்கு புரிஞ்சு போயிடுச்சா எதுக்காக பண்ணுறோன்னு? தெரியவே தெரியாது ஆக்சுவலா. ஆனா நான் சின்ன வயசுலேருந்தே தேங்காய் சுட்டு சுட்டு சாப்பிடுவோம். இல்ல என்ன மாதிரி பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒன்ன மாதிரி இருக்கிற சின்ன பொண்ணுங்களுக்கு தெரியாது. அதுக்குதான் இது இன்னைக்கு சொல்றேன். இது ரெண்டாவது பாயிண்ட். ரெண்டாவது ஒரு காரணமும் இருக்குது. வந்து புதுசா கல்யாணம் ஆனவங்களை உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புதுசா கல்யாணம் ஆனவங்களை ஆடி நோம்பிக்கு அழைச்சிட்டு வருவாங்க வீட்டுக்கு. அழைச்சிட்டு வந்து என்ன, எங்க ஊர் சைடு இந்த மாதிரி செய்வாங்க. நல்ல மாப்பிள்ளைக்கு மச்சினை வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா தலைக்கு தேய்ச்சி தண்ணி ஊற்றி நல்லா கறி விருந்தெல்லாம் வைப்போம். நல்லா வச்சுட்டு கடைசியாக வந்து பொண்ணை மட்டும் வீட்டில் வச்சுக்கிட்டு மாப்பிள்ளைய வீட்டுக்கு போயிட்டு வாங்க உங்கள் வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை எண்ணெய் தேய்ச்சி கறி சோறு போட்டு ஆமாம் போயிட்டு வாப்பா அப்படின்னு அப்படின்னு அமுச்சு வச்சிருவோம். அது ஏன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னாக்கா அது வந்து மாப்பிள்ளைங்களுக்குலாம் தெரியணும் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ற அப்படிங்கிறதா. ஏன்னாக்கா இந்த மாதம் வந்து பொண்ணுங்க வந்து கன்சீவ் ஆனா, ஆடி மாதத்தில் வந்து பொண்ணுங்க கன்சீவ் ஆனாக்கா சித்திரை மாதம் வந்து 10ஆம் மாதம், சித்திரை மாதம் வந்து குழந்தை பிறக்கும். சித்திரை மாதம் வந்து அக்னி நட்சத்திரம், வெயில் நல்லா வரும், ரொம்ப அதிகமாக வெயில் அடிக்கும் இல்லையா. அதனால குழந்தைங்க பிறந்துச்சுனாக்கா அந்த குழந்தைக்கு வந்து தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரும். அதுக்காக வேண்டிதான் வந்து சித்திரை மாதம் குழந்தை பிறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பொண்ணையும் மாப்பிளையும் பிரித்து வைக்கிறது இந்த ஆடி மாதத்தில். உனக்கு இப்போதான் தெரிஞ்சுக்கு தானே வருஷா? இதுக்குள்ள இவ்வளோ சீக்ரெட்ஸ் இருக்கு. ஆமாம். அப்புறம் இது ஒரு காரணங்களா இந்த ஆடி மாசத்துல. இன்னொன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு செய்வாங்க, ஒரு பண்டிகை ஒரு நல்ல காரியம் கூட செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தப்படுவாங்க. ஆடியில எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆடி மாசம் அம்மனுக்கு ரொம்ப உகந்த மாசம் அந்த மாசம். ஏன்னாக்கா இந்த ஆடி மாசத்துல வந்து நிறைய மழை வரும். நமக்கு தான் விவசாயத்துக்கு வந்து ஆடி மாசம் தானே உகந்த மாசம். நல்லா மழை வரும், காத்தடிக்கும், ஆடி காத்துல அம்மி கூட நகருமாங்க, அந்த அளவுக்கு காத்தடிக்கும் ஆடி மாசத்துல. கேட்டுக்கு வருஷா பழமொழியில அப்பப்ப என்னது ஆடி காத்துல அம்மி கூட நகர்ந்துருமா? அம்மி எவ்வளவு வகை அம்மி தெரியுமா வருஷா உனக்கு? இப்படி அந்த கல்லு ஆட்டுறது அது கூட நகர்ந்துருமா, அந்த அளவுக்கு காத்தடிக்கும். நேத்தி கூட நம்ம வீட்டுல இதெல்லாம் போனுச்சு, பல்பு ஃபேன் எல்லாம் போனுச்சு, இடிச்சு அது மாதிரி. அந்த அவ்வளோ காற்று மழை அந்த மாதிரி வரக்கூடிய மாதம் தான் ஆடி மாதம். அப்படி வர அந்த மாதத்தில் வந்து நிறைய பூச்சிங்கள்லாம் காற்றடிக்கும் போது பூச்சிங்கள்லாம் பரவும் இல்லை, அப்படி பூச்சிங்கள்லாம் பரவும் போது நோய் தொற்று அதிகமாக ஏற்படும். அதனால எந்த ஒரு விசேஷத்துக்கெல்லாம் போனாக்கா ஒரு நல்ல காரியம் அது இதுன்னு செய்யும் போது எல்லா ஜனங்கள்லாம் கூடி விசேஷம் செய்யும் போது அவங்களுக்கு நோய் தொற்று வரும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு விசேஷமும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்டோட இருங்க. அப்புறம் சாமிக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு சாமி அம்மனை கும்பிட்டுட்டு வீட்டோட இருங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த மாதம். அது இல்லாமல் அம்மனுக்கு வந்து கூழு காய்ச்சி ஊற்றுவாங்க. ஆரி மாவில் வந்து கூழு காய்ச்சி ஊற்றுவாங்க. கூழு காய்ச்சி ஊற்றுனா அந்த கூழு வந்து நான் ஆன்டிபயோட்டிக், நம்ம உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது. கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும் அந்த ஆரிய மாவு கூழில். அதுக்காக வேண்டிதான் வந்து கூழு காய்ச்சி ஊற்றுவாங்க கோயில்களில், மாரியம்மன் கோயிலில்.
அதுக்கப்புறம் வேப்பம் வேப்பம் தண்ணி வேப்பம் தலைங்களை அங்கங்கே சொருகுவாங்க. இந்த மாரியம்மன் பண்டிகையை முழுக்க முழுக்க இந்த ஆடி மாசத்துல தான் வரும். நம்ம ஊர்ல கூட சேலம் ஆன்டிபயோட்டிக் பண்டிகை இந்த ஆடி மாசத்துல வந்துடும். என்ன சொன்ன கேட்டீங்களா? என்னது ஆன்டிபயோட்டிக் பண்டிகை? ஆமா ஆமா, அந்த மாதிரி அதுதான். அது மாதிரி வந்து இத்தனை சிறப்பு இருக்குது இந்த ஆடி மாசத்துக்கு. அன்னைக்கே தெரிஞ்சுக்குது கொரோனா மாதிரி வைரஸ் எல்லாம் வரும் அப்படின்னு தான் குவாரண்டைன் பண்ணிருக்காங்க, வீட்லயே இருங்க அப்படின்னு சொல்லி. சரியா வருஷா? அதனால இவ்வளவு சிறப்பு இருக்கிற இந்த ஆடி மாசத்தீனியஸ். ஆமா சொல்லுவானே. அதனால இவ்வளவு சிறப்பு இருக்கிற இந்த ஆடி மாசத்தை நாங்க வந்து இன்னைக்கு 1ஆம் தேதியில தேங்காய் சுட்டு பண்டிகை ஸ்டார்ட் பண்றோம். நீங்களும் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. வாங்க போய் முதல்ல தேங்காய் சுடுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம். நேத்திக்கு மழை பெஞ்சில்ல வரு சகானா, சாமிக்கு காலையிலே சகானா பூ பறிக்க ஆரம்பிச்சிட்டா. நிறைய பூத்திருக்கா, நம்ம சாமி கும்பிடணுங்கிறதுக்காக நிறைய பூத்திருக்கு. சீக்கிரமா சாமி கும்பிட்டுட்டு என்ன சகானா வாங்க, நம்ம தேங்காய் சுடலாம். சரியா? இந்த தேங்காய்க்குள்ளே போடுற பூரணம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கிறேன்னா, நாட்டு சக்கரை. ம், வருஷ கட்டுறியா? காட்டு காட்டு. நாட்டு சக்கரை நானே சொல்கிறேன். நாட்டு சக்கரை இது வந்துட்டு, இது வந்து அவுள் அவுள் நெய்யில் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். அவளை இது வந்து பாசி பருப்பு, இதுவும் நெய்யில் தான் வறுத்துருக்கேன். இது வந்து கேஷ்நட்ஸ், இது வந்து முந்திரி, இது வந்து பொட்டுக்கடலை, இது வந்து இதுங்க நானே சொல்கிறேன் எள்ளு, அதையும் வறுத்து வச்சுருக்கேன். கூட வந்து ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நெய்யில் வறுத்துக்கிட்டேன். இது பொட்டுக்கல்ல வறுக்கலை, பொட்டுக்கல்ல வறுக்கலை, இது வறுத்துருக்கேன் வருஷா. அப்புறம் இது எல்லாத்தையுமே வந்து பொடிச்சிக்கலாம் அப்படின்ட்டுருக்கிறேன். பொட்டுக்கலை ஒன்று மட்டும் பொடிக்க வேணாம், பொட்டுக்கலையும் நாட்டு சக்கரையும் பொடிக்காமல் மற்ற இந்த ஐட்டத்தை எல்லாத்தையும் பொடிச்சிக்கலாம். ஒரு குறகுறப்பாக ஒரு பொடிச்சு. ஏ, நீங்கள் சாப்பிட்றாதீங்க, சாமி வைக்கிறது சாப்பிடக்கூடாது. கம்மி இருங்க, அஞ்சு கை வருது. இது எல்லாத்தையும் பொடிச்சு அதுக்கப்புறம் தேங்காயில் பூர்ணமாக ஃபில் பண்ணிக்கலாம். பொடிச்சிட்டு வந்து காட்டுறேன். இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள். இந்தளவுக்கு குறகுறன்னு இருந்தால் போதும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இது அரைச்சாச்சு. இப்போ இது கூட வந்து பொட்டுக்கடலை, பொட்டுக்கடலை இது கூடயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை நான் ஒரு 5 தேங்காய்க்கு போடுறேன், அதனால் இவ்வளோ போட்டிருக்கேன். ஒரு தேங்காய்னா அதுக்கு தகுந்தபடி கம்மியாக போட்டுக்குங்க. இதில் வந்து வெல்லம், வெல்லம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுட்டோமா இனிப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். முந்திரி வந்து நான் தான் முந்திரியை போட்டிருக்கேன். சரி, நாம் சாப்பிட்றது தானே, பிள்ளைங்களாம் சாப்பிட்றது தானே, அதனால் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக முந்திரி போட்டேன். அதனால் முந்திரி தேவைப்பட்டால் போட்டுக்குங்க. அவ்வளோதான். இது இதுக்கு மேலே வந்து தேங்காயில் போட்டு ஃபில் பண்ணுறது தான் அங்கே வேலை. அழிஞ்சு குச்சி இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது. என்னங்க அது? தென்னஞ்சோறு. தென்னம் மரத்தோட குருத்து பகுதி மரத்தை வெட்டிட்டோம். அது எடுத்து காட்டுங்க. அது என்ன வாழாட்டு வச்சுக்கிறீங்களா? இதுதான். இது ஃபுல்லாகவே இருக்குதாங்க? இதுக்குள்ள அப்படியே இருக்கு, தண்டு மாதிரி இருக்குது, வாழைத்தண்டு மாதிரி. இதுக்குள்ளார இருந்து தான் சோவா வருதா? ஆமாம், இதில் இருந்து தான் அப்படியே, இதுதான் அதோட குருத்து பகுதி. இதுலேருந்து தான் அப்படியே மட்டை தேங்காய் எல்லாமே. இது அப்படியே கடிச்சிக்கிட்டு சாப்பிடலாமா? ம், சகனா. இது என்னங்க அது, இதுக்கு நல்லதுமாங்க? கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது, பொண்ணுங்க சாப்பிட்டா நல்லா இனிப்பாக இருக்குது தானே? சண்டை பண்ணாமல் சாப்பிடுங்க. இவ்வளோ இருக்குதுல்ல தேங்காவோட மூணு கண்ணுல ஒரு கண்ணு பெரிய கண்ணா இருக்கிற கண்ணா பார்த்து ஓட்ட போட்டுக்கணும். ஓட்ட போட்டு அந்த தண்ணி எல்லாம் எடுத்து இந்த மாதிரி தனியா எடுத்து வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறமேட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூரணத்தை வந்து அந்த தேங்காய்க்குள்ள போட்டு போட்டு ஃபில் பண்ணி அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள ஊத்தி
அப்படியே தேங்காயை ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும். அரை தேங்காய்க்கு தண்ணி இருந்தால் போதுமாங்கக்கா? அரை தேங்காய்க்கு தண்ணி இருக்கணும், மீதி அரை இது பூர்ணம் இருக்கணும். அப்போ தான் பூர்ணம் வந்து வேகிறதுக்கும் அந்த தண்ணி சரியாக இருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். தேங்காய் எல்லாமே தேங்காயில் எல்லாம் குச்சி வச்சு குத்தி வச்சு, இதுக்கப்புறமேட்டு மஞ்சள் பூசுறது தான் வேலை. தேங்காய் வே வருஷா, இந்த குச்சி கூட உன்னால் தூக்கி பிடிக்க முடியலையே வருஷா. நீலாம் என்ன வருஷா, காட்டுக்குள்ள இறங்கிக்குங்க, காட்டுக்குள்ள இறங்கி அப்படி போயிருங்க. அண்ணல் சரியான அண்ணல் போட்டு விட்டுருச்சாடுது அக்கா. குண்டம் மிதிக்கிறதுக்கு போட்ட மாதிரி போட்டு விட்டுருக்குது. ஃபஸ்ட்டு நல்லா வெந்து வருதுன்னு பார்க்கலாம். கண்ணே குச்சிங்களை வந்து வேக வச்சிடாதீங்க, அந்த தேங்காய் மட்டும் வேக எடுத்து கொடுங்க. நல்ல வெயில் அடிக்குது, நெல் பக்கமாக போட்டுருக்கு இருக்கணும். இன்ன வரைக்கும் தம்பி வச்சுக்கிறேன். சண்டை போட்டுக்காம அடிச்சு பண்ணுங்க. சாப்பாடுனா லேஸ்பட்ட வேலையா? குச்சி வேக விடாம அந்த தேங்காய் மட்டும் வேக விடுங்க. உள்ள எல்லாம் கரு கருன்னு இருக்கும். இருக்கட்டும், தோட்டம் இருக்குமோ சர்வீஸ் மூஞ்சில இருந்து எவ்வளவு வேர்த்து ஊத்தம் பண்ணிட்டு இருக்கான். களைச்சு போற அளவுக்கு செஞ்சிட்டு இருக்காரு. எல்லாருமே கிவ் அப் பண்ணிட்டாங்க, ஆனா சர்வீஸ் மட்டும்தான் பண்ணவே தீருண்டான்னு பண்ணிட்டு இருக்கான். என்னப்பா சகனாவது தேங்காய் சூப்பராக வந்துருக்குதாட்டங்குது. ஆமாம், அவங்க தான் உடச்சே உள்ளே போட்டாங்க. உடச்சே உள்ளே போட்டாங்க. சரி சகனா, ஏ சகனா உடச்சாச்சுப்பா. ஒன்று நல்லா வந்துருக்கு ஓரளவுக்கு. ஒரு பக்கம் டக்கு 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 டக்குன்னு சவுண்டு கிட்டே வரது உடச்சே படக்கணும். நல்லா இருந்துச்சு.
அரைச்சு போட்டதுனால நல்லா வந்திருக்கு. ஆமா எல்லாரும் மறக்காம அரைச்சு போடுங்க, அப்ப அது நல்லா வருது. வேக வேண்டியது ஓகேவா? 3 2 1 அவ்வளோதாங்க. நீங்கள் ஆடி பண்ணிக்கை நிறைவடைஞ்சிருச்சு. பாருங்கள் தேங்காய் சுட்டு சூப்பராக தேங்காய் சாப்பிட்றோம். இது மாதிரி அரைச்சே போட்டு செய்யுங்க, அப்படி தான் சூப்பராக இருக்கும். மறக்காமல் எங்கள் காக்காய் கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சொல்லுங்களா திங்கள் நீங்கள் மொசுவாக்குறீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய் சொல்லுங்களா. சாப்பிட்டுருக்கோம் பாய். பாய்.